மேட்ச் ஆரம்பிச்சோன்னு இங்க மேல பழக்கத்தியலடி ஜூனியர் கேப்டன் கமெண்ட்ரி ஸ்கோர் போர்டுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆள் ஆளுக்கு ஒரு மூலையில் நின்றுங்க, முதல்ல கேமராமேன் ஒரு ஆள், சைடர்லாம் ஒரு இடத்துல நின்றுங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. மேட்ச் டாஸ் டைம், டாஸ் யார் வின்னியா? ஆமாம் தானே, இரும்பு குதிரைகள் டாஸ் வின். இரும்பு குதிரைகள், ஆ இரும்பு குதிரைகள் டாஸ் வின் பண்ணி சைடு, அதாவது குதிரைகள் உங்க அணிய வந்து அப்படியே பின்னாடி தயார்படுத்திக்கோங்க. முதல் ரைடு இரும்பு குதிரை அணி கேப்டன் ரைட் சுமேல் ஃபர்ஸ்ட் ரைடு ஆரம்பிச்சிருக்காரு, எம்டியோட முடிப்பாரு நினைக்கிறேன். அந்த பக்கம் போதியா பிரதீப் நர்வா? ஒரு பாயிண்ட் ஆகா, இன்னும் இருக்கு ரைட் இருக்கு. இல்ல முடிஞ்சா, ஆனா சரியான ரைடியா. அடுத்து வந்த உடனே உள்ள உள்ள வந்துட்டாரியா, ஆனாலும் வந்த உடனே குடிவெட்டு போயிட்டாரு. அடுத்து இன்னைக்கு பில் நம்பர் 7 பாஸ் ஆகும் டைம். ஒரு வாரம் இந்த பக்கம் சைக்கிள் இருக்காரா? குடிப்பாரா அண்ணனா? தம்பியா அதே உள்ள தாவியா? தாவுரா தாவே சேக்கே தாவே. ஆனா இல்ல எம்டி, தொடர்ந்து மூணு ரைடு வந்துச்சுன்னா எம்டி, ரெண்டு ரைடு வந்து மூணா ரைடு வந்து டூவா டைல போயிடும். ஆகா தேர்ட் மூணா ரைடு ஒன்னு, இந்த ரைடுல வந்து பாயிண்ட் எடுக்கணும் இல்ல ரைடர் அவுட் ஆகணும். குடிப்பாங்களா? இப்ப டூவா டைல ரைடு, அவர் குடிக்கலாட்டினா அவரே அவுட்டு, குடிச்சாருன்னா ஒரு பாயிண்ட். இவனையாவது தொடுங்க, இதுல கூட மாட்டிட்டு வந்துருங்க. சகில சரி, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, கையில வச்சுக்கோங்க. அதை கட்டி இரும்பு குதிரைகள் அமர்க்களமா இருக்கு. போன வருஷம் ஜூனியர்ல கலக்கினவரு, இப்ப இந்த வருஷம் சீனியருக்கு வந்துட்டாருயா. நல்ல ஒரு ப்ரொமோஷன்ல வந்து சூப்பர் ஜூனியர்ல இருந்து ஜூனியர் இருக்கட்டும். முதல் ரைடு அப்படிதான் இருக்கும், அது போக போக சரியா போகும். சீக்கிரம் ரைடு நம்பர் 19 திப்பு வாரியர், அழகா அழகான ஒரு பாயிண்ட் பாயிண்ட் எடுத்துட்டாரு. தௌஃபிகி, இவர் பேரு தௌஃபிகி, பிடிப்பாரா? ஒரு பாயிண்ட் ஆக அழகா எடுத்து வந்தாரியா. நம்பர் சூப்பர் ரைடா, இப்பதே ஒரிஜினல் கபடியை வாங்க போறீங்க. ஒண்ணு அழகா பாயிண்ட் எடுத்து போயிட்டாரு, ஒரு பாயிண்ட். சுகைல் வராரியா? சகில சகில் ரைடு டிஃபெண்டர் ரெண்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் இப்போ எடுக்கணும். சகில தூக்கி ஆகணும். ஆகா இல்ல 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 இல்ல, ரைட்டு முடிஞ்சு விட்டுருங்க விட்டுருங்க. 1+3 பாயிண்ட், இரும்பு குதிரைகள் முன்னில இருக்குது. பாயிண்ட் எத்தனை இரும்பு குதிரைகள்? 10 பாயிண்ட். பதக்கத்தி அணி 2 பாயிண்ட்,
இரும்பு குதிரை அணிகள் 10 பாயிண்ட். இந்த முதல்ல லீடு பதக்கத்தியமா இருந்து தட்டு இரும்பு குதிரை போயிடுச்சு. தாவா உஷாரா கையில வச்சுக்கோங்க. போனஸ் இருக்கு, ஒரு போனஸ். ஆக அந்த பிரதீப் நர்வால் வந்துட்டாரியா தொடர்ந்து. அவர் ரொம்ப துடிப்பா இருக்காரியா உண்மையிலே. ஆளுதான் கொஞ்சம் குட்டா தான் ஆவாரு. அப்படியே அப்படியே கையில காமியா கபடியில மாணிக்க. ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் போனஸ் பிளஸ் ஒன்னு. சூப்பர், ஒரே இதுல ரெண்டு பாயிண்ட் போனஸ் பிளஸ் ஒன்னு வர்றாங்க. சீனியர் கேப்டன் அமி தவிர பின்னாடி ஒரே டீமுக்கு என்கரேஜா இருக்கு. இங்கிட்ட பக்கம் காணவே காணும். பதக்கத்துக்கு 4 கோடியா. அமான் அழகா வைக்கிறாரியா. போனஸ் ஆன் பாருங்க அம்பேரு. இந்த போனஸ் எல்லாம் கிடைக்காது. அடிச்சாரு நினைக்கிற ஒரு பாயிண்ட். யாரையா அழகா ஒரு பாயிண்ட் எடுத்து போயிட்டாரியா. போனஸ் பிளஸ் ஒன்னு, போனஸ் பிளஸ் ஒன்னு. பதக்கத்திகள் 4 புள்ளி, இரும்பு குதிரைகள் 14 புள்ளி. 4-14 வெல்ல போவது யார்? இன்னும் ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட் தான் இருக்கு. ஒரு 5 பாயிண்ட் அழிச்சு வாயா. ஒரு பாயிண்ட் யாரியா? அனசாயா ஓடியா? ஆளு நின்றிருக்கான் பாரு. எத்தனை கால குடிச்சுட்டியானு இங்க பாரு. இங்க இங்க யாரு சேக்கா? சேக்கே நீ அப்பல இருந்து ஒரு பாய் பாயிரு பாக்குற, பாய மாட்டியா? அவரே வச்சுட்டாரு போலயா சேப்பு. எங்க சேக்கல்ல நச்சிருப்பாரு நினைக்க. ஒரு பாயிண்டியா? இனியா ஒரு ஜூனியர்ல இருந்து ஒரு ஆள் இறக்கிருக்கீங்களா? சப்தியுக்கலாமா? மாற்று வீரராக ஜூனியர்ல இருந்து ஒரு ஆள் இறக்கிருக்காங்கயா. அவர் பேர் என்னது? அவர் வரா. லாஸ்ட் 1 மினிட் சஃபிக்கு. மாற்று வீரா ஜூனியர்ல இருந்து ஆள் வந்துச்சு அந்த டீமுக்கு. ஆமா ஆகா அழகா எடுத்தாரியா. ஒரு பாயிண்ட் இன்னும் முன்னிலை. 4 தாண்டல பதக்கத்தி டீம். 4 தாண்டல எறும்பு குதிரைகள் வந்து 18 பாயிண்ட். கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் லீடுல போயிட்டு இருக்கு மேட்ச். மோதி அடிப்பாரியா? அந்த அடிச்சாரியா? ஒரு பாயிண்டா. அழகா தூக்கிட்டாரியா. எங்கே இருந்த என்ன ஆளு இல்லையா? ரைடு பண்ண வந்து ஹுசைன். ஹுசைன் ஹுசைன் ஆமா தெரியலையா? போமா
சகில் அம்பேர் சொல்றத கேளுங்க சகில் போக வேண்டாம் அனைவரும் வந்து சேருமாறு மிக தவறுவரும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த கபடி போட்டியை வழங்குபவர் வடிவல் பிஜிஎம் ஏதாவது போட்டு விடுங்க. இப்பதே ஸ்கிரிப்டோட வந்திருக்காரு புரியா பதக்கட்டி பத்து ஒன்னா ரெண்டா போனஸ் இருக்கா ஆனா கொஞ்சம் மறைக்கிறியா கொஞ்சம் வைக்கிறியா சுத்தமா மறைக்கிறியா கையில் ஆகா அருமையா எங்க திருக்காரர் தம்பி இப்ப அடிப்பாரு அஞ்சு பாயிண்ட் தம்பி ஏழாம் நம்பர் வாழ்க்கையே வழியா இருக்குன்னு நினைக்கிறேன் வெளிப்படுத்திருக்க ஆனா பாயிண்ட் ஆல்ரெடி எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்க இது வரைக்கும் ஆறு எடுத்திருக்காருயா போனஸ் வர ஆறு பாயிண்டியா மிஸ்டர் பெயின் ஒரே வழியா இருக்காரு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துட்டாரு நினைக்கிறேன் இந்த வயசுலயே நீங்க கொஞ்சம் தயில கொடுங்க கவர்மெண்ட் ஜிஹெச் போன வெளியா இருக்கு வீட்டுல அக்கா அம்மா ஒரு பேர் வச்சா நீங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க எங்களுக்கு அதான்
எம்டி ரைடாவே வருதுயா பதக்கத்தி மூணாவது ரைடா புரியப்பா கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்தி விடுங்க ஆட்டையே முடிஞ்சா எக்மேன் தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி வெற்றி பெற்ற டீமுக்கும் முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மச்சான்.